ஏதோ மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி அப்படியே இருக்காதீங்க. மூணாவது ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம் பாருங்க. அல்லேலூயா. ரெண்டு பேதுருன்ற புஸ்தகம், மூணாவது காரியத்தை நம்ம பார்க்க, ரெண்டு பேதுருன்ற புஸ்தகம் 2 அதிகாரம் 9 வசனம். ரெண்டு பேதுரு, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும். நல்லா வாசிங்கம்மா. சோதனையிலிருந்து தேவ பக்தியா ஒருத்தர் இருக்கிறான்னா அவனை சோதனையிலிருந்து காப்பாத்துறதுக்கு இருக்கிறாரு. அக்கிரமக்காரனை எதுல வச்சுக்கிறாரா? எல்லாரும் வாசிக்கலாமா? வாசிங்க. கர்த்தர் தேவ பக்தி, பொறுமையா வாசல உங்களுக்கு வந்துடும் வாயில. வாசிங்க. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கென்று வைக்கவும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவ பக்தி உள்ளவனான் இருந்தினா உன்னை சோதனையிலிருந்து காப்பாத்திடுவார். தேவன் மேல நம்பிக்கை, தேவன் பக்தி, தேவ பயம் உனக்கு இருந்தா உனக்கு வருகிற பிரச்சனை, உனக்கு வருகிற துன்பம், உனக்கு வருகிற சோதனையிலிருந்து உன்னை அவர் மீட்டெடுப்பார், காப்பாத்துவார், ரட்சிப்பார். ஆனா அக்கிரமக்காரனை எதுக்கு வச்சுக்கிறாராம்? நியாய தீர்ப்பு நாளிலே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் மேல ஒரு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி அவன் அங்க வச்சிருக்கிறார். முதல்ல உன் மேல அக்கிரமம் இருந்தது, அது கட்டா இருந்தது, அது வந்து சீல் வைக்கப்பட்டிருந்தது. தேவன் அதை மன்னித்தார், அதை நீக்கினார். கிழக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமோ உன்னையும் உன் அக்கிரமத்தையும் பிரிச்சார், உன்னையும் உன் பாவத்தையும் பிரிச்சிட்டாரு. நீ அந்த கிருபையில இப்ப வாழ்ற, தொடர்ந்து அந்த கிருபையை விட்டுட்டு அக்கிரமத்திலே நீ இருந்தினா உன்னை நியாய தீர்ப்பு நாளுக்கு வச்சிருவாரு. புரியுதா நான் சொல்றது? நல்லா கவனிச்சிங்க. தூங்குறங்க, ஒரு அலேலூயா சொல்லுங்க. இவ்வளவு போல்டா சொன்னா எப்படி சார் சொல்லுவான்? அப்படி இப்படி போய் டக்குன்னு சொல்லணும் சார் அப்படின்னு. அலேலூயா. சரி, உற்சாகமாக்குறவங்க ஒரு அலேலூயா சொல்லுங்க. சந்தோஷமாக்குறவங்க ஒரு அலேலூயா சொல்லுங்க. பத்துல சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யோசிக்கிறீங்க, யோசிக்கிறீங்க, கரெக்டா தான் யோசிக்கிறீங்க. எதுக்கு சொல்றேன்னா, கடைசி நேரத்துல கண்ணை கட்டிடக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல உன் மேல அக்கிரம் இருந்தது, கட்டு இருந்தது, அந்த கட்டை உடைத்தார், கட்டை உடைச்சார். சொல்லு, உன் மேல இருக்கிற கட்டை உடைச்சிட்டாரு. யாருன்னா போய் எதனா ஜபத்துக்கு எங்கன்னா போய் தலையை கிளியை கொடுத்து கட்டுக்குதுன்னு சொல்லி வந்துடாத, அதுலயே நின்றுடாத. அங்க போய் இங்க போய் எங்கெங்க போனாலும் ஜபம் பண்ணாலும் கர்த்தர் அங்கதான் இருக்கிறாருன்றத மறந்துடாத. கர்த்தர் உன்னவன் எங்க வச்சிருக்கிறதோ அங்கதான் வளரணும். ஒரு மரம், அல்லேலூயா. ஒரு மரத்தை சும்மா பிடிங்கி பிடிங்கி 10 இடத்துல நட்டா என்ன ஆகும்? வளராது, செத்துரும். ஒரு மரம் அந்த அந்த வேர் அந்த மண்ணில் இருந்தாதான் அந்த மண்ணுக்கு அந்த மண்ணுடைய தன்மை, அந்த வேறு செடியை நல்லா வளருக்கும், அது நல்லா கனி கொடுக்குற மரமாக மாறும். அதை பிடுங்கி 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 10 இடத்துல நட்டினா மண் விதங்கள் மாறும், மண்ணு அந்த தன்மை மாறும். மாறும்போது அந்த வேர் செத்துரும், நல்ல கனி கொடுக்காது. கவனிங்க, இந்த இதுலேருந்து நம்ம போகக்கூடாது, கவனிச்சா புரிஞ்சிடும். 9 வசனம், கர்த்த தேவ பக்தி உள்ளவனே சோதனை என்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கணிக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு என்று வைக்கவும் அவர் அறிஞ்சிருக்கிறார். உன்னை கரெக்டா எங்க வைக்கணும்ன்றது புரிஞ்சா, நீ இன்னும் அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இருந்தினா, இன்னும் பாவத்துல நிலைச்சிருந்தினா, இன்னும் பாவத்திலேயே நீ உக்காந்து இருந்தினா, நிச்சயமா உன்னை நியாய தீர்ப்பு நாளில் வச்சிருவாருன்றார். அடுத்தது ஒரு வார்த்தை இருக்கு, மத்தேயும் 13 அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13 அதிகாரம் 40 வசனம். 13 அதிகாரம் போல அக்கிரமம் செய்கிறவர்களை சேர்த்து அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காது உள்ளவன், நல்லா சொல்லுங்க, கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேளு. இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன், அக்கிரமக்காரனை எங்க வச்சுக்கிறாருன்னு நல்லா கவனி. காது எத்தனை வந்துருங்க, கை தூக்குங்க. காது இல்லாதவங்களா நீங்களா?
காது இருக்குது இல்லை எல்லாம் இருக்கா அந்த வசனம் ஏன் பைபிள் ஒரு ஒரு பாயிண்ட் கூட கரெக்டா இருக்கும் அதுல மிஸ் ஆகாது ஒரு புள்ளி விவரம் கூட கரெக்டா இருக்கும் ஏன் அங்க புள்ளி வச்சிருக்கிறாங்கன்றது கூட கரெக்டா இருக்கும் அதனால கவனிக்கணும் நீங்க திருப்பி வாசிக்கிறோம் அதை கவனிங்க வாசிங்க 40-43 வரைக்கும் ஆதலால் கலைகளை சேர்த்து சுட்டு எரிக்கிறது போல இந்த உலகத்தின் முடிவில் நடக்கும் இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் ஆக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள் அங்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேள்றான் நீதிமானா வாழ்ந்தினான் அதாவது நீ கட்டு இருந்தது சீல் வைக்கப்பட்டிருந்தது கர்த்தர் உன்னை மன்னிச்சிட்டார் கிழக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அதுல பிரிச்சு போட்டார் உன் மேல வச்சுக்கிற அன்பை விலங்கி பண்ணிட்டார் நீதிமானா வாழ்ந்தது இதோட நீதிமானா வாழ்ந்தா ராஜ்யத்துல சூரியனை போல ஜொலிப்பா பிரகாசிப்பே நீ பரலோக ராஜ்யத்துல நீ எப்படி இருப்ப சூரியனை போல அங்க சந்திரன சூரியனை இல்லையா அதுக்கு தேவன் மகிமைதான் வெளிச்சம்மா பரலோகத்துக்கு அலையிலுயா பரலோகத்துக்கு வெளிச்சம் அந்த லோகத்துக்கு வெளிச்சம் சூரியனும் கிடையாது அங்க சந்திரனும் கிடையாது நீயும் நானும் தான் சூரியனை போல பிரகாசிக்க போறோம் அலையிலுயா நீயும் நானும் தான் நீயும் நானும் தான் அலையிலுயா ஆனா அக்கிரமக்காரன் எங்க வைக்கிறாரா அக்னி சுவாலையில அழுகையும் அங்க அழுதுகிட்டே கிடப்பாவன் பள்ள கட்ச எங்க வந்துட்டேன் காலில் குதிச்சு குதிக்கிற மாதிரி குதிப்பான் பாரு பள்ள கடிப்பானவன் நர நர நரன்னு கடிப்பானவன் அழுவானாங்க அப்பவே சொன்னாங்களே விட்டேனே அப்பவே சொன்னாங்களே விட்டேனே சுத்தரிக்கிறதுக்காக அக்கிரமம் செய்யறவங்கள அங்க வைப்பார் கடைசி நாள்ல நடக்கும் பார் முதல்ல உன் மேல அக்கிரமம் இருந்தது அதை தேவன் வச்சாரு உனக்கு நீ செய்த அக்கிரமம் உன்னை பிடிச்சிக்கிச்சு உன் கட்டை உடைச்சாரு உன் கட்டை அறுத்தாரு உன்னை மன்னிச்சாரு உன்னை எல்லாம் சூப்பரா பண்ணிட்டாரு உன்னை நினைக்கல உன் அக்கிரமத்துக்கு சரி கட்டல உன்னை கிருபையா மன்னிச்சிட்டாரு இப்பவும் மன்னிக்கிறாரு அதுக்காக தான் உனக்காக செத்த காட்டுறாரு சிலுவையில மறித்து காட்டுறாரு நிரூபிக்கிறார் உன் மேல வச்சிருக்க அன்பை பார் பார் உனக்காக நான் என்ன கடைசி சொற்று சிந்திரம் பார் செத்து நிரூபிக்கிறார் உன் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ற இதெல்லாம் செஞ்சோம் நீ திருப்பி மனம் திரும்பாம அதே அக்கிரமத்துல வாழ்ந்தினா கடைசி நாட்கள்ல உன்னை தூக்கி எரிகிற அக்னி சூளையில போடுவார் அதான் நரகம் அங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கின்றார் ஆனா நீதிமான் இதை கேட்டு மன்னிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவர் நேசிக்கிறவர் நீ நீதிமான் நீ பரலோக ராஜ்யத்துல பிதாவின் பக்கத்துல சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருப்பாய் மத்தேயு 17 அதிகாரம் 23 அதுல மத்தேயு எழுந்த சுவிசேஷ புஸ்தகம் 7:23 என்னது என்னத்துக்கு சொல்றாரு அது நல்லா கவனிச்சிங்களா என்னத்துக்கு சொல்றாரு நல்லா கவனிங்க 7:23 வசனம் தானம்மா கரெக்ட் தானே சரி மேல பாருங்க 21 இருந்து வாசி என்னது நல்லா கவனிக்கணும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை பாரு சொல்லும் போது சொல்றாரு கவனிங்க அவர் சொல்லும் போது சொல்றாரு தேவனுடைய சித்தத்தை செய்யறவன் தான் உள்ள போக முடியும் தேவனுடைய சித்தத்தை செய்யறவன் தான் உள்ள போக முடியும் இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ உள்ள போக மாட்டேன் அவரே சொல்றாரு இயேசுவேன்னு கூப்பிட்டா கூட நீ உள்ள போக மாட்டேன் இயேசுவேன்னு கூப்பிட்டா கூட மரியாதை கூப்பிட்டா போயிடுவியா அடுத்தது அதே வசனம் பக்கத்துல கீழே அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே
உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். திருப்பி வாசிங்க, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே இந்த தெருவுக்கும் அந்த தெருவுக்கும் சுவிசேஷம் சொன்னேன்னு, உமது நாமத்தினாலே சண்டே கிளாஸ் நடத்தினேன்னு, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செஞ்சேனே, அப்பொழுதுதான் தீர்க்க தரிசியும் அடங்குறாங்கம்மா, அற்புதம் செஞ்சவங்களும் அடங்குறாங்க, பிசாசுகளை துரத்துனவங்களும் ஹலோ பிசாசை துரத்துனவங்களும் அடங்குறாங்க, சண்டே கிளாஸ் நடத்தினவங்களும் அடங்குறாங்க. பிதாவின் சித்தத்தை செய்யலை என்ன சொல்லிருவாரு, நீ எவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய சண்டே கிளாஸ் நடத்தினாலும் சரி, எவ்வளவு பெரிய பிசாசை தடுத்தினாலும் சரி, எவ்வளவு பெரிய சுவிசேஷத்தை சொன்னாலும் சரி, பிதாவின் சித்தம் இன்னா அதை நீ அறியாம செஞ்சினா போக மாட்ட உள்ள அக்குரம் என்னன்னு சொல்லுவாராம் அத்த வசந்தில. அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம் நம்ம கவுன்சில்ல, தீர்க்க தரிசனம் சொல்றவங்களுக்கே அந்த நிலைமையா, விசுவாச தரத்துறவங்களுக்கே அந்த நிலைமையா, அற்புதங்களை செய்தவங்களுக்கே அந்த நிலைமையா, நீயும் நானும் எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம், அவங்களுக்கே அந்த கதினா நம்ம எந்த கதி? தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்குதுமா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய விருப்பம் ஒன்று இருக்குது, அதை செய்யணுன்றாரு. பிதாவின் சித்தம் செய்கிறவனே, உன்னை குறிச்சு என்ன அதை செய், உனக்கு என்ன தரிசனம் அதை செய், உனக்கு என்ன வெளிப்பாடு அதை செய், உனக்கு என்ன அழைப்பு அதை செய். அதை விட்டு நான் அற்புதம் செஞ்சேனே, நான் பிஸ்கட் வாங்கி கொடுத்தனே, நான் அதை செஞ்சேனே, நான் பேனர் ஆட்சி கொடுத்தனே, அது சொல்ல யார் பண்ணி யார் நீ வாழியும் கொனேதும் எவரு நிறு யார பண்ணினோ இயேசு கடல் மேல போய் அந்த காற்றையும் கடலையும் அதட்ட போது மிகுந்த அமைதல் உண்டாயிடு. இப்ப அமைதி ஆயிடுச்சு, மிகுந்த அமைதி. சித்தம் அவர் சித்தம் என்ன செய், சித்தத்தை செய்யாம அதை விட்டுப்பட்டு நீ ஏதோ இஷ்டப்படி செஞ்சுன்னு இருந்தினா அக்கிரம செய்கைக்காரன் தான் உண்மையும் சொல்லுவேன். தேவையா உனக்கு, தேவையா உனக்கு, தேவையா உனக்கு, தேவையா உனக்கு, தேவையா உனக்கு, தேவையா உனக்கு, தேவையா அதெல்லாம் அவன் சித்தத்தை செய்யுங்க. நீ உள்ள போயிடுவேன், உள்ள போயிடுவேன் இல்லை உள்ள போயிடுவேன். அழையிலையா உனக்கு என்ன அழைப்பு அதை செய், அவர் சித்தம் என்ன, அலையிலையா அலையிலையா பிதாவின் சித்தம் என்ன, அதை கவுனி அதை செய், அதை கவுனி சிந்தி சிந்திக்கணும் ரொம்ப. பிதாவின் சித்தம் என்ன அப்படின்றத கவனிக்கணும். பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் வரலவங்க. பிதாவின் சித்தம் என்ன அதை கவனிக்கணும். அவர் நான் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார், நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறார், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார், அதை நீ செய்தினா உள்ள போவேன், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவேன். அல்லேலூயா. அதை விட்டு விட்டு நீ அற்புதம் செஞ்சேன், அற்புதம் செஞ்சேன், பிசாசை தேத்தினேன், தீர்க்க தரிசனம் செஞ்சேன், எல்லாம் சொன்னேன் அப்படின்னா கூட நீ உள்ளே போக மாட்டேன், நீ யாருன்னு கேட்பார். பக்கத்தில் பார்த்த நீ யாருன்னு கேட்பார். அந்த வசனம் என்ன சொல்லுது, கடைசி வசனம் 22, எல்லாரும் வாசிக்க போகிறோம், வாசிட்டு திருவிருந்துக்கு கலந்து கொள்ள போகிறோம். 22, அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உங்க நாமத்தினாலே பிசாசை தெரத்தினோம், உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவே.
என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லு. அல்லேலூயா. இந்த மாதிரி ஆண்டவருடைய சித்தத்தை செய்யுங்க, ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னு செய்யுங்க, அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. அவர் உன்னை நீதிமான ஆக்கி இருக்கிறார், உன் பாவங்களை மன்னித்திருக்கிறார், உன் அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார், உன் நோய்களை குணமாக்கி இருக்கிறார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு இருக்கிறார், உன் வாயை நன்மையினால திருப்தி ஆக்கி இருக்கிறார், உன் சத்துருக்களுக்கு விரோதமாவனை நீங்கள் ஆக்கி இருக்கிறார். இதெல்லாம் மனசுல எண்ணி பார்த்து அவருக்கு சித்தமான காரியத்தை செய்து விருப்பமா வாழுங்க. நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவே, அங்க சூரியனை போல பிரகாசிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட்டு போட்டு நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி பண்ண இப்படி பண்றேன், கண்டிப்பா சொல்றேன். ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு, மகிமையான ஊழியத்துக்கு தானாய் ஒருவனும் ஏற்படுவதில்லைன்னு வேதவசனம் சொல்லுகிறது. அதனால தேவ சித்தம் என்ன, அவன் உன்ன கழிச்சு அதை சிந்தி அதை செய்ய அதன்படி வாழ ஆரம்பி, கத்த நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா, ஹலேலூயா. உன்னை போல பிறரை நீ நேசி, உன்னை போல பிறருக்கு சுவிசேஷத்தை சொல்லு, அவர்களை ஒரு சபைக்கு கொண்டு வா, அந்த சபையில தேவனுடைய வார்த்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ளட்டும், அவர்களும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டோம், நாம் பெற்ற இன்பம் பெறட்டும் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல, சந்தோஷப்படு. கடவுள் சித்தம் என்னன்றது அறி. கடைசியில நான் சொல்லிட்டேன், மூணு காரியத்தை சொல்லிட்டேன். அவங்க மேல அக்கிரம கட்டு இருந்தது, அது சீல் வைக்கப்பட்டிருந்தது, தேவன் அதை அறுத்தாரு, உடைத்தாரு, உனக்காக மறித்து நிரூபித்து காட்டினாரு, உன் மேல அன்பை வச்சு எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்தாரு. நீ அதே அக்கிரமத்துல வாழ்ந்தினா கடைசியில அக்னி சோழ தான் உள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து நிச்சயமா தேவனுடைய சித்தப்படி வாழ ஆரம்பிங்க. தேவன் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் நோய்களை குணமாக்கி உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார், உன் வாயை நன்மையினால திருப்தி ஆகிறார். இப்படி தெரிதா அவர் ஏன் உங்க அன்பை விளங்க பண்றாருன்னு பாவிகளா இருக்கையில், அல்லேலூயா. ஒருவன் நல்லவனுக்காக மறிக்க துணைவான், துணிவான், முதல்ல முன்னாடி வருவான். ஆனா பாவியா இருக்கிறவனுக்கு ஒருத்தன் யார் மன்னிப்பாங்க, யார் சாவாங்க? அவர் பாவியா இருக்கையில் நமக்காக கிறிஸ்து மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். இப்படிதான் விளங்க பண்ண, உன் மேல வச்ச அன்பை செத்து காட்டியிருக்கிறார், நிரூபிச்சு காட்டியிருக்கிறார். உன் மேல வச்சிருக்கிற அன்பை அவரு செத்து காட்டியிருக்காருங்க, நிரூபிச்சிருக்கிறார், மறிச்சு. நான் எவ்வளவு ஆச்சு உன் மேல வச்சிருக்க அன்பை பார் அப்படின்றத காட்டுற. இந்த அன்பை புரிஞ்சுக்காம 40 நாள் கஞ்சோ கூழோ குடிச்சுக்கணும் விரதம் இருந்துக்கணும். இதுதான் அன்பு பழகுது, இதுதான் தேவனுடைய இது பழகுது, இதுதான் அது பழகுது, இதுதான் இது பழகுதுன்னு நினைச்சு அப்படி வாழாதீங்க. அந்த அன்பை புரிஞ்சுங்க, தேவன் எனக்காக மரித்திருக்கிறார், என் மேல வச்ச அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். குட் ஃப்ரைடே கொடுக்க வேண்டிய செய்தியை இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன்னா அந்த குட் ஃப்ரைடே வரைக்கும் நீ சிந்திக்கணும்ன்றதுக்காக தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா. இப்பொழுது